Welcome to our channel Math Journey. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 3 Example 3.16 பார்க்க போறோம். இந்த 3.16 ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா சால்வ் தி ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அதை என்ன செய்யணும் தீர்க்க சொல்லிருக்காங்க. அதை தான் நம்ம என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். இப்ப கொடுத்திருக்க क्वेश्चन எழுதிக்கிறேன். x பவர் 4 minus 9 x square plus 20 equal to 0 னு கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா x ஸ்கொயர் x நம்பர் இருக்கும், அதை t ஃபேக்டர்ல செய்வோம். அதே மாதிரி தான் இந்த சமம் செய்ய போறோம். எப்படி அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டின் நான் எப்படி எழுதுறேன், எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20 ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டிருக்கேன். அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் நினைச்சுக்க போறேன், இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மாதிரி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் பிளஸ் 20 தான் இருக்கு. இப்போ நான் டி ஃபேக்டர் டைரக்டா நினைச்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணா இங்க ஒன்னுதான் இருக்கு, இது கூட இது மல்டிப்ளை பண்ணா 20 தான். மல்டிப்ளை பண்ணா 20 வரணும், ஆட் பண்ணா மைனஸ் 9 வரணும். ஆட் பண்ணா மைனஸ் 9. இப்போ நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும், 4 பைசா 20 போடலாம், 4 பைசா 20. இப்போ மைனஸ் பிளஸ் இருக்கு, அப்போ ரெண்டுக்குமே நான் நினைச்சிருந்தோம் மைனஸ் போடணும். மைனஸ் மைனஸ் பிளஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுக்கும் மைனஸ். இங்க எக்ஸ் ஸ்கொயர் தான் நான் எக்ஸ் சொல்லியிருந்தேன், அந்த இடத்துல நான் என்ன போட்டிருப்பேன் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே என்ன போட்டிருப்பேன் x ஸ்கொயர். இப்போ நான் எழுதும்போது எப்படி எழுதணும்னா x ஸ்கொயர் மைனஸ் 4 x ஸ்கொயர் மைனஸ் 4 இன்னொன்று என்ன இருக்கு x ஸ்கொயர் மைனஸ் 5 இருக்கு ஈக்குவல் டு 0 போடலாம். இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0, அதே மாதிரி இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 போட்டு ஆன்சர் கூட வரும். x ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, மைனஸ் 4 ஆன்சர் போகும்போது என்ன ஆகும், பிளஸ் 4 மாதிரி. இப்போ x ஈக்குவல் டு போடும்போது இந்த இடத்துல அதாவது ஸ்கொயர் இருக்கும்போது நான் அதை நீக்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். இங்க 4 இருந்தால் என்ன மாறிடும், 2 மாறி. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன இருக்கும், பிளஸ் 2 இருக்கும் இல்லைன்னா மைனஸ் 2 இருக்கும். அதே மாதிரி இது எழுதுறேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 போடலாம். மைனஸ் 5 அன்சர் போகும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 மாறிடும். இந்த ஸ்கொயர் நீக்கும் போது கண்டிப்பாக என்ன பண்ணணும், பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் போட்டாச்சு, 5க்கு நான் அந்த 2 அங்கக்கும் போது இது ரூட்டாக மாறிடும், இப்போ ரூட் 5 மாறி. இப்போ ஆன்சர் என்னது, எக்ஸோட மதிப்பு பிளஸ் ரூட் 5 இருக்குமா இல்லைன்னா மைனஸ் ரூட் 5 இருக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும், ஆன்சர் எதுலாம் வரும், எக்ஸோட மதிப்பு பிளஸ் 2 இருக்கலாம், மைனஸ் 2 இருக்கலாம், பிளஸ் ரூட் 5 இருக்கலாம், இன்னொன்று என்ன வரும் மைனஸ் ரூட் 5. நம்மளுக்கு வேண்டிய ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.